வணக்கம் நண்பர்களே, டாக்டர் மகளையும் இப்போ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது. நேற்று ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு வாய் துர்நாற்றம் அடிக்கடி வருது, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்ட்டு. ஸோ வாய் துர்நாற்றத்துக்கான காரணங்கள் நம்ம முதலே கண்டறியணும். ஜென்ரலாக ஓரல் ஹைஜீனிக் கரெக்டாக கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். தென் வாய் வழியாக உண்டாக்கூடிய நோய்களையும் கரெக்டாக கண்டறியணும். சில நோய் நிலைகளில், உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு லங் டிசீசஸ், ஒரு கிட்னி டிசீசஸ், ஒரு லிவர் டிசீசஸ், தென் டயபெட்டிஸ் இந்த மாதிரி நோய் நிலைகளை கூட இந்த வாய் வழியாக துர்நாற்றம் எல்லாம் அதையும் நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். அதோட இதில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி விதை தாங்க. இந்த கொத்தமல்லி விதையை வந்து தினமும் ரெண்டு வேளை நீங்கள் எடுத்துக்கணும். காலையில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 3 to 5 gram அளவு கொத்தமல்லி விதையை ப்ளைனாக ஊற வச்சு அதை அப்படியே மென்று சவைச்சு அந்த தண்ணியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி இரவும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த கொத்தமல்லி விதையை நீங்கள் எடுத்துக்கிறனால கண்டிப்பாக அந்த வாய் துர்நாற்றம் நீங்கள் எப்படின்னா, கொத்தமல்லி விதைக்கு பொதுவாகவே வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை இருக்கனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவே இதில் வந்து டேனின் நிறையா இருக்குது, அல்கலாய்ட்ஸ் அண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ் எல்லாம் இருக்கனால இந்த கொத்தமல்லி விதை வந்து ஜென்ரலாக அந்த வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.